Hey dudes, this is Screens in Youth and welcome to a brand new video. இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா Predator Skulls. இந்த படத்தோட அப்டேட் தான் பார்க்க போறோம். Predator வந்து 2018 ஓட முடிச்சிருப்பாங்க. அந்த படமே டிராப் ஆயிடுச்சு. அவ்வளோவா கலெக்ஷன்ஸும் எதுவும் எடுக்கல. போட்ட பட்ஜெட்டே எடுக்காததுனால அந்த படத்தை இதுக்கு மேல கண்டினியூ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் Predatorsே வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. Predators franchiseயே மூட போறோம். Predatorsே வராதுன்னு ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணிட்டாரு டைரக்டர். Predator 5 வந்து ஏப்ரல் மாசத்துல வந்து கிக் ஆஃப் பண்ணாங்க ஷூட். இந்த வருஷம் ஏப்ரல்ல கிக் ஆஃப் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஷூட்டே ரேப் பண்ணிட்டாங்க. ஆமா, இந்த படத்தோட பேர் வந்து Predator வைக்க போறது இல்லையா, த ஸ்கல்ஸ் வைக்க போறாங்க. இது வந்து Predator 5 தாங்க, ஆனா இந்த டைட்டில் பேர் வந்து த ஸ்கல்ஸ். Predator வந்து எப்படி பிறந்துச்சு, எப்படி பிறந்து எப்படி ஏலினாய் இந்த சிட்டிக்குள்ள வந்துச்சு அப்படின்றது தாங்க கதை. ஆர்ஜின் மூவி, ஒரு ஆர்ஜினை எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுற விதமா இருக்கும் இந்த படம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லா இருக்கும் நம்புவோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து டான் ட்ரென்ஸ்டன்பர்க். அப்புறம் வந்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் வந்து ஜெஃப் கட்டர். புது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்கல்ஸுன்றாங்க என்னன்னு தெரியல, அது வழக்கம் போல் அது மண்ட ஓட்ட சேர்க்கறது சேர்த்துருந்தாங்க இருக்கும். அப்படி தான் மூவி ரன் ஆகும். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும். ஏன்னா 2018 மூவி பார்த்தாலே உங்களுக்கு தெரியல, லைட்டாக சயின்ஸ் ஃபீ எடுத்துட்டு போயிருப்பாங்க. இதுவும் அப்படி இருக்கும் நம்புவோம். சேவ் பண்ணி பார்ப்போம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்கிரீன்ஸ் இன் யூட். கிராசியாஸ்.